தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க மதுரை முத்து கண்டிப்பா வந்து டிவி பார்த்த எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் மதுரை முத்து யாரு அப்படின்னு அதையும் தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா கலக்க போவது யாரு அப்படிங்கிற ஒரு ஷோல பயங்கரமான நகைச்சுவை பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சாரு அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்து காமெடி ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை ஷோல வந்து வருவார் அந்த ஷோல பார்த்தீங்கன்னா பயங்கரமான காமெடி வந்து ஆதவனோட பண்ணுவாரு அதுக்கப்புறம் சண்டே ஆனால் சண்டே கலாட்டா இல்லாம அந்த நாளே கம்ப்ளீட் ஆகாத அளவுக்கு வந்து அவ்வளோ வந்து காமெடியா அந்த ஷோ இருக்கும் திவ்ய திவ்ய நம்ம மதுரை முத்தும் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஷோ இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மதுரை முத்தும் இவ்வளோ காமெடி பண்றாரு அவரோட வாழ்க்கையில எவ்வளோ சோகம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கேட்டோம்னா உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமா இருக்கும் மதுரை முத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சமீபத்தில் தன்னோட மனைவி வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஸோ இறந்ததுக்கு அப்புறம் இரண்டு பெண் குழந்தைங்களை வச்சுட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு கவலையா தான் இருந்துட்டு இருந்தாரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆறுதலா இருந்தது வந்து அவங்களோட அம்மா தான் சோ மதுரை முத்துவோட அம்மா வெள்ளை வெள்ளை அம்மா தான் வந்து அவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு துணையா நல்ல ஒரு பாட்டியாகவும் இருந்து அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வந்துட்டு குழந்தைகளுக்காக மட்டுமே நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த பெண்ணை வந்து தெரியும் தான் அவங்களும் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அவரோட ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் சொல்லாம அவரோட இரண்டாவது மனைவியும் அந்த அவங்களோட அத்தையை வந்து அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்களா அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை முத்து வந்து இப்போ வரைக்கும் ஒரு காமெடி வந்து வெளியில் டிவியில் பேசுகிறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மேடைகளில் பேசுறதா இருந்தாலும் சரி அவங்க அம்மா கிட்ட பேசி காமிப்பாராம் அவங்க அம்மா ஏதாவது ஒரு காமெடியை வந்துட்டு நல்ல இல்லை அப்படின்னா பயங்கரமாக அவங்க அதுக்கான ஒரு கவுண்டரும் சொல்லுவாங்களா அந்த கவுண்டர் எல்லாம் அவர் வந்து ஞாபகம் வச்சு நிறைய மேடைகளில் வந்து அவங்க அம்மா சொன்ன காமெடி கவுண்டரை வந்து சொல்லியிருக்கேன் அதுக்காக நிறைய பாராட்டுகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் வந்து காமெடி ஜங்ஷனில் ஒரு பழைய பாட்டி மாதிரி வந்து வேடம் போட்டு வருவார் அந்த வேடம் வந்து அவங்க அம்மா வந்து அந்த வேடத்தை பார்த்துட்டு என்னையே நான் டிவியில் பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காங்களா இந்த மாதிரி தினமும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் எங்கள் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் பட் இப்போ எங்கள் அம்மா என் கூட இல்லை எனக்கு அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல என்னோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான சோகங்கள் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மதுரை முத்து இப்போ கவலைப்பட்டு இருக்காரு அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை முத்துவோட வீட்டுக்கு வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் வந்து ஆறுதல் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் மதுரை முத்துக்கு வந்து இதுக்கப்புறம் லைஃப் எங்க அம்மா இல்லாம ஒவ்வொரு ஷோலையும் போகும்போது எங்க அம்மாவை பயங்கரமா மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கவலையில ரொம்ப மனமுடைஞ்சு போய் இருக்காராம் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க